Hey guys, I am Gokul. ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி சென்னையில் 11வது படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு ஒரு லெட்டர் ரைட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது அந்த பொண்ணுக்கு செக்ஸுவல் அரஸ்மெண்ட் நடந்திருக்கு. அந்த பொண்ணு அதை தாங்க முடியாமல் யாருக்கிட்டையும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ண முடியாமல் அப்பா அம்மா கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க தாங்கவே மாட்டாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே அந்த பொண்ணு போட்டு குழம்பிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து, அவ்வளோதான் நான் இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன், இந்த உலகத்தில் எல்லா பசங்களும் அப்படி தான், ஒரு ஆசிரியரை நம்ப முடியாது, ரிலேட்டிவ்ஸை நம்ப முடியாது, நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களை நம்ப முடியாது, யாரையுமே நம்ப முடியாது, இந்த சமூகம் இந்த சொசைட்டி அப்படி தான், இந்த உலகம் அப்படி தான் அப்படின்னு நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு லெட்டர் ரைட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பிஃபோர் மந்தில் பொன் தாரணி அப்படின்னு சொல்லப்போற ஒரு பொண்ணு, போன மாதத்தில் கரூரில் ஒரு பொண்ணு, அதே மாதத்தில் இன்னொரு பொண்ணு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு வராங்க. இந்த பொண்ணுங்க எல்லாருமே இந்த ஸ்கூல் படிச்சுட்டு வரக்கூடிய இந்த ஒரு டைமில் இந்த மாதிரி இந்த பெண்களுக்கு அரஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அரசாங்கம் என்ன பண்ணாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது. சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த பொன் தாரணைக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதே மாதிரி அந்த கரூரில் நடந்த ஒரு இஷ்யூ, இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து பயந்து யாரும் இது போல் மறுபடியும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அரெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிட்டே வந்திருக்கும். பட் இதையெல்லாம் வந்து கேர் எடுத்துக்காமல் அப்படியே வந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி 11th படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து எப்படி இறந்தாங்க, எந்த மாதிரிலாம் வந்து லெட்டரில் வந்து ரைட் பண்ணாங்க, சொசைட்டிக்கு எந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து அந்த லெட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தயவு செய்து இது இந்த வீடியோவை வந்து அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, ஒரு பொண்ணு வந்து சாக போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு சாகிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? வேதனை. எனக்கு நீதி கிடைச்சே ஆகணும், எனக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து இறந்துருக்கா. அப்போ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த அரஸ்மெண்ட்டை தாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அந்த லெட்டரில் அந்த பொண்ணு என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த பொண்ணு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, இதற்கு மேலே முடியாது, மனசு ரொம்ப வலிக்குது, எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை, என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை, கனவு வந்து டார்ச்சர் பண்ணுது, அரஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்களையா, அந்த கனவு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, படிக்க முடியலை, இந்த சமூகத்தில் பாதுகாப்பே இல்லை, என்னோட கனவு எல்லாம் போயிடுச்சு. அந்த பொண்ணு எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கோம், நம்ம லைஃப்பில் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், நம்ம சூப்பராக வாழணும் லைஃப்பில், இந்தந்த மாதிரிலாம் வந்து லைஃப்பை சூப்பராக வந்து ஒவ்வொரு மினிட்டும் வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிருக்கோம். அது எல்லாம் வந்து அந்த ஒரு நொடியில் போயிடுச்சு. அதான் அந்த பொண்ணு வந்து அழுத்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கனவுகள் எல்லாம் போயிடுச்சு, அதான் என்னோடய கனவு எல்லாம் போயிடுச்சு, பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று அனைத்து பெற்றோர்களும் தங்கள் மகன்களுக்கு, அதாவது பசங்களுக்கு சொல்லி கொடுங்கள். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அம்மாவா தாயா ஒரு பையனுக்கு இருந்தீங்க அப்படின்னா அந்த பையன்கிட்ட சொல்லித்தாங்க, பெண்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், பெண்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு, ஒரு பொண்ணுக்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு. விருப்பமே இல்லாத பொண்ணை
தொடுறது தன்னுடைய அம்மாவை தொடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தமான ஒரு மெசேஜ் கொடுத்து பாருங்க. எவனாச்சும் விருப்பமே இல்லாத பொண்ணை கை வைப்பானா? வைக்கவே மாட்டான். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன மெசேஜஸ் கொடுத்து நம்மளுடைய பசங்களை வளர்க்காத காரணத்தினால மட்டும்தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும், ஒரு பசங்கிட்ட எப்படி பழகணும், ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அழுத்தமாக இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். முக்கியமாக பெண்கள்கிட்ட எப்படி பழகணும், பெண்கள்கிட்ட எப்படி பேசணும், ஒவ்வொரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக நீங்கள் உங்களுடைய வாயால் எந்த முறையில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பசங்கக்கிட்ட சொல்லி ஆகணும். ஓகே, அதுதான் வந்து அந்த பொண்ணு வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த லெட்டரில். எனக்கு நியாயம் கிடைக்கணும், ஜஸ்டிஸ் ஃபார் மீ தான் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. உறவினர்கள், ஆசிரியர்கள், யாரையும் நம்பாதீர்கள். அனைத்து மனிதர்களும் வேட்டையாடுபவர்கள். ஆசிரியர்கள், ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்களை யாரையும் நம்பாதீங்க, எல்லாருமே வந்து வேட்டையாடுபவர்கள் தான் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து புரிஞ்சிக்க முடியுது. அம்மா, நான் போயிட்டு வரேன் இன்னொரு உலகத்துக்கு, பாதுகாப்பான இடம் கல்லறையும் தாயின் கருவறையும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுத்தமாக ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 100% இதுதான் வந்து உண்மை. ஒரு பெண்ணுக்கு தாயினுடைய கருவறையும் கல்லறையும் மட்டும்தான் பாதுகாப்பான இடம். மற்றபடி இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பாதுகாப்பான இடமே இல்லை. ஒரு இண்டிபெண்டே கிடையாது இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா. எப்போ எந்நேரத்தில் வேணாலும் அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் தாயினுடைய கருவறையும் கல்லறையும் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. பள்ளிக்கூடங்கள் கூட எனக்கு பாதுகாப்பான இடம் இல்லை, நான் படித்த ஸ்கூல் கூட எனக்கு பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, தெரியல. பட் அந்த லெட்டரில் அந்தளவுக்கு அந்த பொண்ணு வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி நம்மளோட இல்லை. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பான இடம் எது அப்படின்னா தாயினுடைய கருவறையும் கல்லறையும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரைட் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து உண்மை, அழுத்தமாக சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு இடமும் பாதுகாப்பான இடமே இல்லை. ஓகே, பள்ளிக்கல்வித்துறை எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க? அரஸ்மெண்ட்டால் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் எங்கே? பனிஷ்மெண்ட் எந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க அந்த நாய்களுக்கு? பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருந்தால் தான் இதை பார்த்து மறுபடியும் யாரும் செய்ய மாட்டான். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான இடம் தாயின் கருவறையும் கல்லறையும் மட்டும்தான். Thank you for watching.